வணக்கம் நேர்களே. வீட்டு வாசலில் மா இலை தோரணம் கட்டுவது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மங்கள காரியங்கள் நடக்கும்போதெல்லாம் கோயிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் மா இலை தோரணங்கள் கட்டுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தொன்று தொட்டு அது பழக்கமாக இருந்துகிட்ருக்கு. அப்படி மா இலையில் என்ன விசேஷம் இருக்குது, ஏன் மா இலை தோரணம் கட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மா இலை நுனியில் லக்ஷ்மி தேவி வசிக்கிறார் என்பது ஐதீகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா, மரம் செடி கொடிகள் பகலில் என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனை வெளிப்படுத்தும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். அதே மனிதர்களாகிய நம்மெல்லாம் என்ன பண்ணுறோன்னா அதுக்கு நேர்மாறாக இருப்போம். ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். அதனால் செடி கொடிகளுமே என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, இந்த சுற்றுச்சூழலில் வந்து மாசுபடுத்தாமல் வச்சுக்கிறது, அந்த தூய்மைப்படுத்துறது வந்து செடி கொடிகள் முக்கிய பங்கு வகிக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக கூடியிருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஏற்படும் இந்த துருநாற்ற பரப்பப்படும் கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மா இலைக்கு தான், மனத்துக்கு தான் உண்டு அப்படிங்கிறாங்க. அதனால் மா இலை நம்ம தோரணங்களாக கட்டும்போது அந்த கிருமிகள்லாம் அழிக்கப்படுது, அந்த மனத்துக்கு அந்த தன்மை இருக்கிறது. அதனால் இயற்கையான முறையில் மா இலை தோரணங்களே நம்ம வந்து ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடக்கும்போதும் சரி, மற்ற மங்கள காரியங்கள் நடக்கும்போதும் மா இலை கட்டுவது சிறப்பாக இருக்கும். பிளாஸ்டிக்கே நம்ம தவிர்க்கணும், பிளாஸ்டிக்கை வந்து நன்மை பயக்காது. இப்போது எதனால் அந்த மா இலை தோரணம் கட்டுறாங்கிறத நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.